ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிஏ மினி தான் பார்க்க போகிறோம், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நீ ஃபஸ்ட்டு சிஏ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலக ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியாவின் இடம். உலக ஆற்றல் மாற்றல் குறியீட்டில் இந்தியாவின் இடம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 63வது இடம். சரிங்களா, நம்ம இந்தியா வந்து ஆற்றல் மாற்ற குறியீட்டில் 2024 63வது இடத்துல இருக்காங்க. ஸோ இதை வெளியிட்ட அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, உலக பொருளாதார மன்றம், அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் தான் இந்த தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆற்றல் மாற்ற குறியீட்டில் ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். சரிங்களா, ஸ்வீடன் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. இந்த உலக பொருளாதார மன்றத்துக்கான ஸ்டாட்டிக் சீக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த உலக பொருளாதார மன்றத்தை இங்கிலீஷில் வந்து ஆல்ரெடி சொன்னேன், வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த உலக பொருளாதார மன்றம் சுவிட்சர்லாந்தில் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1971. சரிங்களா, 1971 தான் உலக பொருளாதார மன்றத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த உலக பொருளாதார மன்றம் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரத்தில் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வருடாந்திர குழுமம் தாவோஸ் நகர், அதாவது சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய தாவோஸ் நகரில் நடைபெறுது. ஸோ இந்த வருடாந்திர குழுமத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் மாற்ற குறியீடு, அதாவது ஆற்றல் மாற்ற குறியீடு அப்படிங்கிற அந்த இன்டெக்ஸை வந்து வெளியிடுவாங்க. ஸோ இதில் தான் நம்ம இந்தியா 63வது இடத்துலையும் ஸ்வீடன் வந்து ஃபஸ்ட் இடத்துலையும் இருக்காங்க. தற்போதைய சிஇஓ, அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில் தற்போதைய சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் ஷ்வாப். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அதாவது தலைமை செயல் அலுவலராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் ஷ்வாப் அப்படிங்கிறவர் தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சிஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக தற்போது நியமிக்கப்பட்டுள்ளது. அதாவது June 2024 நம்ம இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக ஒருவர் நியமிச்சிருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் தோவல். சரிங்களா, அஜித் தோவலை தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக தற்போது நியமிச்சிருக்காங்க. இவர் இதோடு வந்து பார்த்திங்கன்னா 3வது முறையாக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பிரதமர் மோடியும் 3வது முறையாக நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ அஜித் தோவலும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக 3rd time வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. எந்தெந்த வருஷம்லாம் இவர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 2014, 2019, 2024 இந்த 3 வருஷத்துலேயும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. பிரதமரோட முதன்மை செயலராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா PK மிஸ்ரா. சரிங்களா, PK மிஸ்ரா. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் அமைச்சர்களோட அங்கீகாரம் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்தியாவோட, அதாவது பிரதமரோட முதன்மை செயலராக யார் நியமிச்சிருக்காங்கன்னா PK மிஸ்ரா. ஓகே, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் இவரும் வந்து பதவி வகிப்பார். அதாவது பிரதமரோட முதன்மை செயலரான PK மிஸ்ரா வந்து பதவி வகிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.